அன்பார்ந்த ஆனந்த வாழ்வியல் நேயர்களுக்கு நம்முடைய இயற்கை சுக ஆலயம் மற்றும் சீரடி பாபா சோதனை நிலையத்தின் சார்பாக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுப்பில்லாத சமையலில் நிறைய ரெசிபி பார்த்துட்டு வரோம். 100% நேச்சுரபதி. நெருப்பு தேவையில்லை, சிலிண்டர் தேவையில்லை, அடுப்பு தேவையில்லை. இன்றைக்கு பார்க்கக்கூடியது வெஜிடபிள் பாயாசம். தேவையான பொருட்கள் பார்ப்போம். கேரட்டு 2, பீட்ரூட் 1, நூல்கோல் 1, சவ்சவ் 1, காலிஃப்ளவர் 1 கிலோ, வெல்லம் 1 கிலோ, தேங்காய் துருவல் 1 கப், ஏலக்காய் பொடி 1 ஸ்பூன், அவல் 2 கப், எலுமிச்சை 1 பழம். செய்முறை பார்ப்போம். மேற்கூறிய காய்கறிகளின் தோலை சீவி புட்டரிப்பில் வைத்து துருவி கொள்ளவும். பின் சிறிது நேர எலுமிச்சை சாறில் ஊற வைக்கவும். அவளையும் சிறிது நேரம் தண்ணீர் சேர்த்து ஊற வைக்கும். அவளை தனியாக ஊற வைக்கும். பின் அவள் வெல்லம் தேங்காய் பால் எல்லாம் சேர்த்து அரைத்து காய்கறி துருவலுடன் கலந்து விடவும். தேங்காய் துருவலையும் ஏலக்காய் பொடியும் சேர்த்து கலக்கவும். சுவையான வெஜிடபிள் பாயாசம் தயார். என்ன மருத்துவ குணங்கள் பார்ப்போம். மலச்சிக்கல் தீர்கிறது. கடுமையான நிறைய நார் சத்து இருக்குது. ஃபைபர் கண்டென்ட், ஃபைபர் கண்டென்ட் இஸ் பிகமிங் ஏ லூப்ரிகன்ட் டு த பாடி விச் வில் ரிலீஸ் த கான்ஸ்டிபியூஷன். மலச்சிக்கலை நீக்கும். அப்படியே நார் சத்து மலத்தை கொண்டுட்டு போய் மலை கொள்ள வழி அப்படி ஈஸியாக வெளித்தள்ளும். கண்களுக்குரிய தொல்லைகளில் இருந்து விடுதலை அளிக்கிறது. கண் பிரச்சனையிலிருந்து காப்பாற்று. உடலுக்கு அதிக நன்மை தெரிகிறது. மறக்காமல் ஆனந்த வாழ்வில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.